ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு பெருமானுடைய திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த ஒரு இரவு நேரத்தை காண தேவன் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்பை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை நான் திருப்புகிறோம். அதற்கு முன்பாக நாம் ஜெபிக்கலாம். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற எங்கள் ஜீவனுள்ள ஜீவாதிபதியே, இந்த அற்புதமான விலை மதிக்க முடியாத உம்முடைய உறவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு பெரியதப்பா, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு தன் ஜீவனை கொடுத்ததினால் என்னதென்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம். மேலான அன்புப்பா, மாறாத அன்பு. இந்த நாளிலும் உடைய வார்த்தையின் வல்லமைகள் எங்களுக்குள்ளே வல்லமையாய் செயல்பட எங்களை முழுவதுமாக நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம், கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். கற்றுத்தாங்க டேடி, கற்றுத்தாங்க ஆவியானவரே. ஆண்டவரே, வாயில் வார்த்தைகள் இருந்து தீம் தியானங்கள் உமக்கு பிரியமா அமையட்டும். உம்முடைய சித்தம் எங்கள் பாக்கியம். ஆளுகை செய்ய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனி இல்லாத பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை நாம் கனப்படுத்துவோம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காக தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மோடு கூட பேசியிருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார், வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இது ஒரு மேலான ஒரு அனுபவம். கண்களினால் காண முடியாத ஒரு நிலையாயிருந்தாலும் வாழ்வின் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு உள்ளே செயல்படும் பொழுது உண்மையான அந்த மாற்றம், உண்மையான அன்பு, உண்மையான தேவனுடைய அந்த பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையை நிரப்பும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆகவே இந்த கருத்தை உணர்ந்த ஒரு பாடல், பூர்வ காலங்களில் குமாரன் மூலமாய் திருவுருவம் பற்றின தேவன் என்ன நம்ம எல்லாம் எப்படி மாற்றியிருக்கிறார், எதையெல்லாம் ஒழித்தார், எதையெல்லாம் நிறைவேற்றியிருக்கிறார் என்பதை குறித்த ஒரு பாடல் பாடலாம். பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவுருளம் பற்றின தேவன் தந்தானை துதி போறாங்கம்மா. பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவுருளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் இயேசுவால் நமக்கு திருவுருளம் பற்றினாரே. இந்த கடைசி நாட்களில் குமாரன் இயேசுவால் நமக்கு திருவுருளம் பற்றினாரே. பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவுருளம் பற்றின தேவன் மகிமையின் பிரகாசமே தேவனின் தன்மையின் சொரூபமாக இருக்கும் வல்லமையுள்ள வார்த்தையே. சோ பார்த்து பாருங்க, ஆமென். பிரகாசமே தேவனின் தன்மையின் சொரூபமாக இருக்கும் வல்லமையுள்ள வார்த்தையே. இயேசுவே, நீரங்கள் பாவங்களை நீக்கி சுத்திகரித்த மகத்துவமானவரே. இயேசுவே, நீர் எங்கள் பாவங்களை நீக்கி சுத்திகரித்த மகத்துவமானவர். பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவுருளம் பற்றின தேவன் மகிமையின் பிரகாசம் அவர். அவர் மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னத்தை உணர்கிற எல்லாருமேலும் அவருடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே தாங்கி நம்மை பாவங்களை நீக்கி கிருபாதார பலியாக, கிருபாதார பலியாக சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவிற்த்தி செய்கிற கிருபாதார வழியாக நம்மை மீட்டு இந்த உலகத்துக்கு வெளிப்பட்ட அந்த சுத்திகரித்த மகத்துவமானவரை நாம் எண்ணி நாம் பாட வேண்டியது அவசியம் அல்லவா? இதெல்லாம் நம்ம உணர வேண்டும். அது மட்டுமல்ல, அடுத்த சான்ஸ்ல பாத்தீங்கன்னா
தேவனாலேயே நாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்தை தேவனால் ஒருவன் பிறந்தால் தான் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா எங்க போனாலும் தோல்வி. அப்போ உலகத்தை ஜெயிக்கிறது என்னது? ஜபமா பிரதர்? கோயிலுக்கு போயிட்டா பிரதர்? ரெஸ்ட் மாட்டிட்டா பிரதர்? இல்லவே இல்லைங்க. நீ ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. ஆகவே தேவனாலே நீங்கள் பிறந்து அவருடைய வித்திலே நாம் ஜனிப்பிக்கப்படும் பொழுது அதுதான் வார்த்தை. யாக்கோபு 1:18-19 வாசிக்கிறோம், சத்திய வசனத்தினாலே நம்மை மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், பிறப்பிக்கப்பட்ட ஒரு அனுபவம். அப்படி வார்த்தையினாலே உருவாகிறவர்கள் அந்த வல்லமையுள்ள வார்த்தையினாலே உலகத்தை ஜெயிக்க முடியும். ஏனென்றால் தேவனால் பிறந்திருக்கிறவன் பொல்லாங்கண் அவனை தொடான், பாவம் அவனுக்குள்ளே இராது, அவனை ஒரு காலம் அழிக்க முடியாது, பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்த எவனும் என்னென்றைக்கும் நிலைநிற்கும் ஜீவன் உள்ள வசனம் என்னும் வித்தினாலே ஜனிப்பிக்கப்பட்டேன். இந்த கருத்தை உணர்ந்து அந்த அடுத்த சாட்சியம் பார்க்கலாம். தேவனாலே பிறந்தேன் நான், இந்த உலகத்தை விசுவாசத்தால் ஜெயித்தேன், தேவனாலே பிறந்தேன் நான், என்றென்றைக்கும் நிலை நிற்கும் ஜீவனுள்ள வசனம் என்னும் வித்தினால் ஜனிப்பிக்கப்பட்டேனே. என்றென்றைக்கும் நிலை நிற்கும் ஜீவனுள்ள வசனம் என்னும் வித்தினால் ஜனிப்பிக்கப்பட்டேனே. பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவுள்ளம் பற்றின தேவன், நியாய பிரமாணம் இல்லையே பலி காணிக்கை தசம பாகம் யாவையும் தேவன் விரும்பவில்லையே. நியாய பிரமாணம் இல்லையே பலி காணிக்கை தசம பாகம் யாவையும் தேவன் விரும்பவில்லையே. உபவாசம் பொறுத்தனை பண்டிகையின் நாட்கள் யாவும் சரீரத்தின் வழியாய் ஒழித்தாரே. உபவாசம் பொறுத்தனை பண்டிகையின் நாட்கள் யாவும் சரீரத்தின் வழியாய் ஒழித்தாரே. பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவோலம் பற்றின தேவன். இல்லை இந்த பாடலிலே ஏதாவது சந்தேகங்கள், ஒருவேளை இது தவறாக இருக்கிறது என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் வசன வெளிச்சம் வசன விளக்கத்தோடு உங்களோடு பேச நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தேவன் நியாயப்பிரமாணத்தை ஒழித்தார். அது ஒழித்தார் என்றால் அதை நிறைவேற்றினார், தவறல்ல. அது யாராலும் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருந்தோம். இன்றைக்கு கூட பலியா இருக்கட்டும் காணிக்கையாக இருக்கட்டும் எதை நாம் செய்தாலும் அரைகுறையாக ஒரு திருப்தி இல்லாத நிலையிலே தான் செய்து கொண்டிருக்கிறோம். அது தசமமாக இருக்கட்டும், அது பொருத்தனையாக இருக்கட்டும், எல்லாமே அப்படித்தான் இருக்கிறது. கொஞ்ச காலம் 40 ஃபாஸ்டிங் இருந்து ஒரு மீன் ஒரு கறி அப்படி நினைக்கும் போதே என்ன தோணுது? ஆஹா, இந்த 40 முடிட்டோம், நான் பார்த்துக்கிறேன் ஒரு வழி அப்படின்னும் போது என்ன அர்த்தம் அது? அதை விட வேகத்தை பார்க்கலாம் விவாகம் பண்ணுகிறது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ஒரு சட்டம் போட்டு அதுக்குள்ள வைக்க தேவன் விரும்பல. தொடாதே, ருசி மாறாதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளும் உட்படுகிறது என்ன? தேவன் அதற்காக உலகத்துக்கு வரவில்லை. நம்மை அவருடைய பிரஜையாக மாற்றி அவருக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கையை தரும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அதை அனுபவிக்கிறோம். இது ஒரு மதம் அல்ல, இது மார்க்கம், இது ஒரு அதாவது என்ன சொல்றது, விரிபிடித்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல. ஒரு திட்டம் போட்டு ஒரு ஒரு மத அந்த சடங்காச்சாரங்களிலே வாழ்கிற வாழ்க்கை அல்ல. ஒரு உறவின் அடிப்படையிலே எனக்கு அவர் பிடிக்கும்பா, அவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார்ப்பா, நான் அவருக்காக நான் உழைக்க போறேன், நான் அவருக்காக பேச போறேன், அவருக்காக நான் பாட போறேன், அவருக்காக நான் இன்னைக்கு நம்மை சரி செய்வதற்கு நம் தேவன் பேரை சொல்லி பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். தவறு கிடையாது, ஆனாலும் அது சரியா சத்தியமா என்பதை நாம் புரிந்து செய்ய வேண்டும். ஆக அன்புக்குரியவர்களே, சடங்காச்சாரங்கள் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது உங்கள் பாரம்பரியங்களினாலே தேவனுடைய கற்பனைகளை உயர்த்தமாக்குகிறீர்கள். வேஸ்டா பண்ணீங்க, கிருபை வேஸ்ட் ஆகிடாதீங்க. கிருபை நம்மை வாழ வைக்க வந்தது. நாம் தன்னை ஒடுக்கி தான் கொடுத்து தேவன் வாழ வைக்கிற தேவன் அல்ல, புரிந்து கொள்ளுங்க.
நீங்கள் தீத்துவின் புஸ்தகத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, வாசிக்கலாம். மூன்றாம் அதிகாரம் முதல் ரெண்டு மூணு வாசின வாசிங்க, ஒன்னுல இருந்து வாசிங்க. ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பாரு. தேவனுடைய அன்பு இந்த உலகத்தில் எப்பொழுது பிரசன்னமானதோ, வாசிக்கிறீங்களா? தீத்து 3:1-3. புரோகிதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கவும், சகலவிதமான நற்கிரியைகளும் செய்ய ஆயத்தமா இருக்கவும். தீத்தா? தீத்து 3:1 வாசிக்கிறீங்க. நற்கிரியைகளும் செய்ய ஆயத்தமா இருக்கவும், ஒருவனையும் தூஷியாமலும் தண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களா எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும். இல்லம்மா, தீர்த்து 3:1 296 பக்கம் 3:2 சொன்னாங்க. வாசிங்க. கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு, தேவனுடைய தயையும், மனுஷர் மேல் உள்ள அந்த அன்பு எப்பொழுது பிரசன்னமானதோ, அப்படின்னா இந்த உலகத்திலே நடமாட ஆரம்பித்ததோ பிரசன்னமானதோ, நம்ம செய்கின்ற நீதியான கிரியைகள், உபவாசம், பொருத்தனை, இவையெல்லாம் என்னை மாற்றாது. என் வாழ்க்கையின் என்னுடைய சரீரத்தை ஒடுக்குவதற்கே அன்றி தேவனை மாற்றுவது அல்ல. நாம் நலமாய் வாழ்வதற்கு தானே, ஒரு பக்தியான வாழ்க்கைக்கு ஒரு பேசிக் அடிப்படையான காரியங்கள் தான். நல்லா சாப்பிட்டு உட்காந்து தூக்கம் வருதுயா அப்படின்னு அப்படி கடவுள் தேறதை விட சாப்பிடாம கொஞ்சம் இருக்கிறது நல்லது. ஆனா இதுதான், சாப்பிடாம இருந்தா தான் தேவனை தேட முடியும், அப்பதான் அவர் பதில் கொடுப்பாரு அப்படின்றதெல்லாம் சரியான சத்தியம் அல்ல. அதனால புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய கிரியைகளின்படி, நம்முடைய நீதியின்படி தேவன் நம்ம என்ன பண்ணல, ரட்சிக்கவில்லை. கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், அவர் இறக்க வச்சார். பாவையா நம்ம சொல்லுவோம்ல, பாவங்க அவங்க கொஞ்சம் கொடுப்பங்க அப்படி. தன்னுடைய இரக்கத்தின்படி அவர் எல்லாருக்கும் இரக்கம், மிகுந்த இரக்கத்தினாலே, முகிந்த அன்பினாலே அப்படின்னு தான் எழுதுவார் எபேசியர் 2 இங்க அது சொல்றாரு. இரக்கத்தின்படியே மறுபடியும் பிறக்கிற ஒரு மிகப்பெரிய உன்னதமான திட்டத்தினாலும், பரிசுத்த ஆவியானவர் அவர்களை சரியாக புதிதாக்கி அவர்களை வழிநடத்துகின்ற அந்த விதங்களையும் எண்ணி இப்படிதாங்க ரசித்திருக்கிறார். நம்ம எல்லாம் சில பாகம் கேளு, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா பிரதர், ரட்சிக்கப்பட்டீங்களா பிரதர், ரட்சிக்கப்படுதுன்னா என்ன, நான் செஞ்ச செயல்ல எதுவும் நடக்கிறது இல்லையா? தேவன் என்மேல் வைத்த அன்பு, தேவன் என்மேல் வைத்த தயை, தேவன் என்மேல் வைத்த இரக்கம் என் மேல் என்றைக்கு அது நான் பிரசன்னமாக கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டேனோ, அப்பொழுது பரிசுத்த ஆவியினால் நான் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட்டு நடத்துகிற வாழ்க்கை தான் புதிதான ஒரு தேவனால் பிறப்பிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட அனுபவம். நிறைய பேருக்கு ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லாததுனாலதான், எங்க நானும் கடவுளை ஏத்துக்கிறேங்க, நானும் கோயிலுக்கு போறேங்க, நான் வந்து படிக்கும் போதே அந்த கிறிஸ்டியன் கான்வென்ட்லதான் படிச்சேன் தெரியுமா, எனக்கு வசனம் தெரியும், எல்லாம் தெரியும் தான். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? இந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவம் என்பது நாம் செய்கின்ற செயலின் அடிப்படையில் அல்ல, தேவன் செய்த செயலை நாம் புரிந்து கொண்டு அவரை அறிந்து கொண்டு அவருக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அவ்வளவுதான். கிறிஸ்துவனுடைய பிறப்பின் வர்த்தமானங்களை நாம் பார்த்து வருகிறோம். அவர் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 30 27 அப்போ என்ன, அதே நாட்களில் நடந்த சில சம்பவங்களை அடுத்த அதிகாரத்துல நான் பார்க்க வாசிக்கலாம். அந்நாட்களில் ரோமஸ் நாடகம் யூதையாவிலும் மனாந்தரத்தில் வந்து, யூதையாவின் மனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். அந்நாட்களில் யோவான் சாணகன் கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து ஒரு 6 வித்தியாசங்கள் தான் அவர் வளர்ந்த விதங்கள்ல பாத்தீங்கன்னா. யோவான் சாணகன், ஜான் த பேப்டிஸ்ட்,
ஞானஸ்தானம் என்கிற ஒரு வார்த்தை இந்த யோவான் காலத்துக்கு பிறகுதான் வேதத்தில் பார்க்கிறோம். ஸ்நானம் பண்ணு அப்படின்றது ஞானஸ்தானம் என்கிற நிலை பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகர் வந்து தான் அறிவிக்கிறார். அதுவும் மனாந்திரத்தில் பேசுகிறார். அதுவும் இதில் பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் அப்படின்றது அவர் பேரிலே அவர் அவருடைய செய்த செயலுக்கு ஏற்ற ஒரு பொருளை உடைய இதுதான் பெயர் அவருடைய பெயர் யோவான் ஸ்நானகன். எல்லாருக்குமே வேதத்தில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எவ்வளிய மக்கள் மத்தியில் எதை பேர் வச்சாலுமே அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும், அது ஒரு அர்த்தமுள்ள இருக்கும். எப்சிபா அப்படின்னால தேவனுடைய பிரியம் எல்லாமே எகோவா நிசி தேவன் எனக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிறார், எகோவா ஷம்மா எனக்கு சமாதானம் கொடுக்கிறார், இப்படி நிறைய இயேசு என்றால் ரட்சகர் என்று பொருள், இமானுவேல் என்றால் கடவுள் நம்ம கூட இருக்கிறார் என்ற அர்த்தம், இப்படி எல்லாவற்றுக்கும் அர்த்தமுள்ள பெயர்களை கொண்டிருக்கிறது தான் வேதத்தில் பார்த்தீங்கன்னா. யாக்கோபு என்றால் ஏமாற்றுகிறவன், இஸ்ரவேல் என்றால் இளவரசன் என்று பொருள், இப்படி பல பெயர்கள் இருக்கிறது வேதத்தில். இங்கே யோவான் ஸ்நானகன் அப்படின்போது ஸ்நானம் எந்த ஒரு மனுஷனும் இந்த ஸ்நானம் என்கிற நிலையிலே இது ஒரு அடிப்படை தகவல்களாக அடிப்படை நிலைகளை குறிக்கிறதாக இருக்கிறது. இந்த யோவான் ஸ்நானகன் அப்படின்னால இயேசு கிறிஸ்துவின் வழியை ஆயத்தப்படுத்த வந்த முன்பாக போய் எல்லாவற்றையும் சரி செய்யும்படியான ஒரு நிலையை குறிக்கிற ஒருவராக இங்கே வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து பல செய்திகளை அவரை குறித்து அறிந்திருக்கிறார். ஆனால் இவர்தான் என்று அறிந்தும் திரும்பவும் அவருக்கு அடையாளங்கள் எல்லாம் ஆவியானவரால் உணர்த்தப்பட்டது. இது விசேஷமா யோவான் ஸ்நானகன் அப்படின் போது என்ன ஸ்பெஷலிஸ்ட் மற்றவங்களுக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க போறது கவனிக்கல. ஏன்னா இந்த ஆவிய மரங்களை குறித்து பேசும்போது அடி பாசெல்லாம் எவ்வளவுதான் நீங்க லவலவான்னு எதனும் கத்தனை ஏதோ பண்றீங்க ஆகாயத்துல பேசுற மாதிரி இருக்குது. சிலர் இருக்கிற இடத்துல இருக்கிறவங்கள ரிப்ளை இல்லைன்னா வெளியில இருக்கிறவங்க எப்படி ரிப்ளை பண்ண முடியும்? அப்ப ஆகாயத்துல பேசுற மாதிரி இருக்கும், சிலம்பம் அடிக்கிறவன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அழகாயிரு 13 கொரிந்து சபைக்கு. இங்க நான் பாருங்க யோவான் ஸ்நானகனையும் இந்த உலகத்து இந்த பைபிள்ல நிறைய பேர் வந்திருக்கிறாங்க போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு உள்ள வித்தியாசம் என்ன? பறக்கும் போதே பரிசுத்த ஆவியினால உண்டான ஒரே ஆளுங்க, பிறக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் போன உடனே சொந்தக்கார இனத்தால் ஆகிய இந்த மரியாளுக்கு ஒரு அடையாளம் காட்டுறாரு. நீ போய் பார், எலிசபெத் வாக்கின்படி அங்கே ஒரு பிள்ளை உருவாகி இருக்கிறது, அதை போய் நீ கவனியா பாருன்றாரு. இவன் அந்த மலை தேசத்துக்கு போறா, கிட்டத்தட்ட ஒரு 6 முன்னாடி இவ கடைசி வாக போறா, அதை பிலீவ் அதை பார்த்தோட அடையாளத்தை இவ இன்னும் உறுதி பண்ண உறுதியா நம்ப ஆரம்பிக்கிறான். அப்போ உருவாக ஆரம்பிக்குது இயேசு கிறிஸ்து. அப்போ கிறிஸ்தவம் நமக்குள்ளே உருவாக்குறதற்கு நமக்கு அடையாளங்கள் அற்புதங்கள் மிக அவசியம். அது எல்லாம் அடிப்படை தான். நீ கிறிஸ்தவன் ஆயிட்ட பிறகு இன்னும் அடையாளம் அற்புதங்களே தேடிட்டு இருக்கூடாது, மனாந்திர வாழ்க்கையை எதிர்பார்த்துட்டு கூடாது. நமக்கு காணான் வாழ்க்கை நமக்காக காத்திருக்கிறது. இயேசு அதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். எப்படி இழந்து போன ஏதேனை அந்த ஆதாம் இழந்து போனாரோ அதை மறுபடியும் கொடுக்க இயேசு வந்தார். இன்னும் இயேசு வந்தோம் இந்த மனாந்திர உன்னங்க வேறு விஷயந்திதான் இன்னும் அப்படி வேதனையோட தான் இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். இல்ல, அதெல்லாம் மாற்றத்தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். ஆனால் அவரை நம்புகிற நம்பிக்கை நம்ம அறிந்திருக்கிற அறிவு சில காரியங்கள் அறியாததுனாலே சில இதில் மாட்டிட்டு அதுலயே இன்னும் இருக்கிறோம் அவ்வளவுதான். இவ கூட நேரம் போய் பார்த்தா அந்த மலதேசத்துக்கு மேல போய் பாக்குறா, அப்பொழுது என் ஆண்டவருடைய தாயார் அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணுவா எலிசபெத். என்னோட ஆண்டவருடைய தாயார் எதினால் இங்கே வந்து அந்த வார்த்தையில் சத்தம் கேட்டதை என் வயிற்றில் இருந்த பிள்ளை கழிப்பாய் துள்ளிச்சு அப்படின்னு ஒரு சாட்சி சொல்லுவான். அப்போ பிறப்பதற்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியினால் உருவானவர் இயேசு கிறிஸ்து. இங்க பிறக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டவர் யோவான் ஸ்நானகன். கிட்டத்தட்ட ஒரு 6 பெரியவர்னு வச்சுக்கங்களேன் இயேசு கிறிஸ்து. நிறைய விஷயங்கள் அவரிடத்துல நம்ம கத்துக்கலாம், சில விஷயங்கள் நம்ம எடுக்கலாம். அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்தார். இந்த துரு 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 துருனால அவர் தலையை தொண்டிக்கப்பட்டார். நான் அதனால துரு துருன்னு இருக்க கூடாது அப்படின்னு சொல்ல வரல. நான் புரியணும் சில விஷயங்கள்
எங்க பேசணுமோ எங்க பேசக்கூடாது என்ற நிலையெல்லாம் புரிந்தது. இதெல்லாம் ஏற்கனவே தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது. நம்மை குறித்த தீர்க்கதரிசனம் நாம் வாழ்ந்திருக்க வேண்டும், நன்றாயிருக்க வேண்டும், எங்கேயும் எதிலும் நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்ற சில தகவல்கள், ஒவ்வொருவருடைய அனுபவங்களும் நமக்கு படிப்பினையையும் நமக்கு எடுத்துக்காட்டையும் ஆவிக்குரிய விதங்களிலே வளர்ந்து செல்வதற்கான படிக்கற்களாக நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, அவர் அப்படியே செஞ்சாரு நான் அப்படியே செய்வேன், அவர் இப்படி போனாரு இதனால இது அப்படி நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில காரியங்கள் நமக்கு படிப்பினை கொடுக்கக்கூடியதாக இவர் பேசின பிரசங்கம் பாருங்க. முதல்ல என்ன பேசினாராம், யோவான் சாலனை குறித்து நம் பல காரியங்களை ஒவ்வொரு நாளும் தனியாக நாம் ஒவ்வொரு வசனத்தை கொண்டு நாம் தியானிக்கலாம். இங்கே பார்க்கும்போது யோவான் சாலகன் என்றால் அவன் ஒரு பிரசங்கம் செய்தான், வனாந்தரத்தில் இருந்து பிரசங்கம் செய்கிறவனா இருந்தான். ஒரு வசனம் இது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். எங்க இது சொல்லுங்க, யோவான் சாலகன் எப்படி இருந்தாரு? பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார். சரி, நாளைக்கு அந்த தலைப்பில் நான் உங்களோடு கூட பேசுகிறேன். இன்றைக்கு நாம் கூட யோவான்சானிடத்தில் இங்கே நம்ம பார்க்கும் பொழுது யூதியாவின் வனாந்தரத்திலே வந்து, அப்போ தன்னுடைய பிறந்த நிலையிலே வளர்ந்த பிறகு அவர் வனாந்தரத்தில் வந்து பிரசங்கம் செய்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் பிறந்த நாள் முதல் நசரிய ஒரு பிரமாணத்தின் அடிப்படையில் தன்னை பொருத்தனையின் அடிப்படையில் அவர் வாழ்ந்ததாக தெரிகிறது. அவருடைய சாப்பாடுலேருந்து அவருடைய ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே வித்தியாசமாக இருந்ததை நீங்கள் பார்க்கலாம். சன்மார்க்கத்திலே அவன் வாழ்ந்த விதங்களை எண்ணி பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. சரி, இந்த யோவான் சாலகனை குறித்து நாம் இங்கே பார்க்கும்போது இரண்டாவது வசனத்தில் சொல்ற சில காரியங்களை பார்க்கலாம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். அவருடைய வாழ்க்கையில் இயேசுவை நேரடியாக சந்தித்தவர், ஆனாலும் சில அடையாளங்கள் அவர் அறிவித்திருக்கின்ற அந்த வார்த்தைக்கு விரோதமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக இவர்தானா வேறொருவரை காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டவர். இப்படி பல தகவலை கொண்டிருந்தவர். அவர் பேசிய அந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு மிக மிக முக்கியமான ஒன்று, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இதே தலைப்பில் தான் யார் பேசியிருந்தார்? இயேசு கிறிஸ்துவும் பேசியிருக்கார். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? நாம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் என்ன பண்ணோம்? ரிப்பண்டன், அந்த திரும்பி பார்த்து போகிற நிலையை விட்டு திரும்பி பார்த்து இயேசுவை பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கையை வலியுறுத்துவது மிக மிக முக்கியமான விஷயம். கடவுளை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி இந்த உலகத்திலே நம்ம உலக இஷ்டப்படி இதனுடைய இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம். இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு நாம் மனம் மாறுவது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. மனம் திரும்புதல் என்பது அந்த யாருக்கிட்ட திரும்பணும்? மனதை வார்த்தையின் பக்கம், சத்தியத்தின் பக்கம், அந்த இயேசு கிறிஸ்து பக்கம் நம்மை திருப்பி அவருடைய கரங்களில் நம்மை மனம் திரும்பும் பொழுது பரலோக வாழ்வு நமக்காக காத்திருக்கிறது என்பதை உணரணும். சிலருக்கு இந்த உலகத்திலே பரலோக வாழ்வே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னும் நம்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக தாங்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். பரலோக இந்த இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் வேற்பிச்சிருக்கோம். எல்லா நாமத்துக்கு மேல இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த நோக்கம் என்ன? நம்ம வாழ்ந்திருக்க இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லா தகவல்கள் தவறான தகவல்கள் நம்ம கேட்டு இந்த உலகம் என்ன பாடுதான், இதே பிரச்சனை தான், இதுல பிசாசு போராட்டம் தான் இருக்குதுங்க, நமக்கு கிடையாதுங்க. அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லாதவர்கள், தேவனுடைய வித்தி இல்லாதவர்கள், அல்லது தேவனை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிற நிலையிலே
இருக்கிறவங்களுக்கு தான் அந்த எல்லாம் இந்த உலகத்து பாடு பிரச்சனை கஷ்டம் எல்லாமே. ஆனா நாம் பாடுகளை பாடுகளாய் பார்க்கிற அனுபவம் நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் பாடுகள் பரலோக பரமன் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வு உங்களுக்குள்ள இருந்தால் அதை ஜெயித்து அதுதான் விசுவாசத்தால் உலகத்தை ஜெயிக்கிற அனுபவம். அப்ப நாம் ஜெயிக்க முடியும். இந்த யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய மிக அற்புதமான பாடங்கள் நிறைய இருக்குது. அவர் பாருங்க, மன திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் வாயிலிருந்து வந்த முதல் பிரசங்கமே அதான், மன திரும்புங்கள். இதையே சொல்லியிருந்தார் எல்லாருக்கிட்டையும். அதாவது ஒரு தேவ எச்சரிப்பை ஒவ்வொருவருக்கும் அளித்ததை நம்ம பார்க்கிறோம். அதனால யாரெல்லாம் நமக்கு இந்த சத்தியெல்லாம் நம்ம அறிந்தனா, அறியாதவர்களை பார்க்கும் பொழுது இந்த யோவான் சாரனுடைய அபிஷேகம் நமக்குள்ளே செயல்படணும். நம்ம அவரை பத்தி சரியா புரிஞ்சு கொள்ளனா நாம செயல்பட முடியாது. பாருங்க, அவர் மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கித்தார். மனம் மாறுதல் என்பது எப்பவுன்னா நடக்கலாம், நீங்க அனுமதிச்சுக்கா மட்டும்தான், இல்ல சும்மா தலையாட்டலாம். உள்ளான மனுஷனில் நம்முடைய உள்ளங்கள் முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம். மன திரும்புங்கள் அப்படின்னா போகிற ஒரு நிலையிலிருந்து அப்படியே ஒரு 180 டிகிரியில் திரும்பி நின்று இந்த வழியில, இந்த நேர் வழியில, இந்த இடுக்கமான வாசல் வழியில மேய்ப்பனுடைய சத்தம் கேட்டு திரும்பி நடக்கிற ஒரு அனுபவம். அப்போ இந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதா யோசித்து பாருங்க. இவருடைய அந்த பிரசங்கம் ஒரு நல்ல பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மனம் திரும்ப வேண்டும். நிறைய விஷயத்திலிருந்து நாம் திரும்ப வேண்டியது இருக்குது. பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த உலக வாழ்க்கையின் சூழ்நிலையை விட்டு நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தில் திரும்பி இருக்கிறோம். பல காரியங்கள் நாம் இன்னும் திரும்ப வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. நான் தான் சரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், அதை கூட மாத்தணும். தேவன் சரி, அவருக்குள்ள நான் இருக்கிறேன், ஏதோ நான் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன், என்னை தேவன் நடத்துகிறேன். அந்த நிலை ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள். இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருடைய நன்மையும் பரிபூரணமான சித்தம் என்பதை நாம் பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே தான் நம்ம அருவமாக்க முடியும். அப்ப மனம் ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் பிறக்கிற ஒரு நிலை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு நாளும் வேதவாசி ஏதாவது என்னை ஆட்கொள்ளுகிற, எனக்குள்ளே வாசம் செய்கிற, எனக்குள்ளே பற்றி கொள்ள இருக்கிற அந்த வார்த்தைக்காக. ஒரு வார்த்தை தாங்க, எத்தனையோ மணி நேரம் பேசலாம், எத்தனையோ மணி நேரம் நம்ம பேச்சை கூட கேட்காம இருக்கலாம், ஒரே ஒரு நாள் அந்த ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை மிகவும் தொட்ட ஒரு வார்த்தை என்கிற அந்த நிலை என்பது மிக அற்புதமான. யாருக்கு யார் மூலியமா தேவன் கண் தருவார் தெரியாது. அதனால நாம் பிரயாசப்பட வேண்டும், நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் நிச்சயமா என்ன பண்ணுவோம், நானும் அவரும் அலைநாகிற ஒரு நிலை வரும். அதிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்க்க முடியும். அதனால ஒரு எச்சரிப்பாக ஒரு அவுட்லைனா நான் இன்னைக்கு யோவான்சானனை குறித்தும் அவருடைய செய்தி குறித்தும் ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ந்து வருகிற நாட்களிலே யோவான்சானனுடைய நிலைகளிலே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க தேவனுடைய கரங்கள் நம்மை கொடுப்போம். யோவான்சானனை போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் தேவன் நம்மையும் பயன்படுத்துவாராக. நாம் ஜெபிக்கலாம். மகா கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மங்கி எரிகிற திரியை அணையாமல் எங்களை எரிய செய்கிற தேவன், எள்ளுக்குள் எரியும் வாயுவை பதுக்கிய என்னை என்னுள் காணாமல் கண்ணுக்குள் நான் கற்பனை செய்யும் வரை பிரார்த்தனையும் பலிக்காது பிரச்சனையும் தீராது என்கிற உலக வார்த்தைக்கு நாங்கள் எங்களுக்குள்ளே நீர் இருக்கிறீர் என்கிற அந்த உண்மையான தன்மையை நாங்கள் உணர்ந்து நாங்கள் அதை அனுபவமாக மாற்ற நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மாற்றங்களுக்காய் ஸ்தோத்திரம். மனம் திரும்புங்கள், பரலோக வாழ்வு உங்களுக்குள் சொந்தம் என்று அறிவித்த இந்த செய்தியிலிருந்து நாங்களும் ஆண்டவரை பல காரியங்களை எங்கள் வாழ்க்கையில உணர்கிறோம், அனுபவிக்க கண்கள் திறக்கப்படுகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் மாத்திரமல்ல, எல்லாரையும் பிரகாசிப்பிக்கின்ற ஒரு ஒளியாக எங்களையும் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. ஆண்டவரையுடைய வார்த்தையினால் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற மாபெரும் அற்புத அடையாளங்களின் அதிசயமான உணர்வுகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க, நடத்துங்க.
ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரம் உடைய வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நாங்கள் நடக்கிறோம். இன்னும் அதிகமாய் உண்மை ஆண்டவரே முழுவதுமாக உணர்கிற அனுபவத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த இரவிலே நாங்கள் ஆண்டவரே இரவில் படுத்துறங்கினாலும் மீண்டும் ஒரு நாளை கண்டு உமக்கு நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஒரு சாட்சியை வாழ நிறைய எங்களுக்கு இருவி பாராட்ட வேண்டுமா? இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.